காசுக்கா பார்ட்டிபன்ஸ் ஃபோர்ஸ் ஒண்ணு உருவாக்குவோம். காசுக்கா பார்ட்டிபன்ஸ் ஃபோர்ஸா? ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு யார் லீடர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நான் தான் இந்த டீமோட கேப்டன். ஓகே, நான் தான் லேடி கேப்டன். அப்ப நான் தான் ஸ்பெஷல் கேப்டன். நான் வேணா வைஸ் கேப்டனா இருந்துட்டு போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட் பிளேஸ கண்டுபிடிக்கலாம். வாங்க, நம்ம கழகத்துக்கு ஒரு சூப்பர் இடம் வேணுமே. இது நம்ம யோசனைக்கா மேடமோட வீடாச்சு. இங்க எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்த? இது ஆபீஸா மாத்தினா எப்படி இருக்கும்? இந்த லொகேஷன் எப்படி இருக்கு? இந்த இடமா? ஆமா, இந்த இடம் தான். மேடம் வணக்கம். அட பசங்களா, நீங்களா? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு புது மேட்டர்ல இறங்கி இருக்கோம், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் மேடம். இதுல காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு எழுதி இருக்கு. பசங்களா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன், யாரும் என் வீட்டுல விளையாட கூடாது. ஓகே, மரியாதையா என்ன நடந்தாலும் சரி, இந்த பசங்க யாருக்கும் என் வாழ்க்கை ரகசியங்கள் தெரியவே கூடாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. நீங்க விளையாடுற அளவுக்கு என் வீடு ஒண்ணு பெருசு இல்லையே. நாங்களே பெருசு இல்லையே. இன்னையில இருந்து இதுதான் எங்களோட சீக்ரெட் ட்ரெஸ். ஆமா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு உங்க யாருக்காவது தெரியுமாப்பா? இந்த பசங்க என் வீட்டை என்ன பண்ண போறாங்களோ. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ரெடி பண்றது மட்டும் சொல்லி கொடுங்கல. இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் எங்களோட தலையாய கடமை. ஹாய் சிஞ்சன், டயலாக்ல சூப்பரா விட்டேன். நம்ம பண்ண போற விஷயத்தால மக்கள் எல்லாம் சந்தோஷப்படணுமே தவிர அவங்க கோபத்துல எதுவுமே பண்ண கூடாது, புரிஞ்சுதா? அப்படி நம்ம என்ன பண்ண இருக்கும். நீ சொல்றது கரெக்ட்டா, நானும் உங்களுக்கு செஞ்சு ப்ராமிஸ் பண்றேன். முதல்ல கெட்டவங்க கிட்ட இருந்து பசங்களை காப்பாத்துறதுதான் நம்மளோட முக்கியமான வேலையா இருக்கணும். அரிய, இந்த கண்டு அஞ்சு ஓடாம நெஞ்ச நிமிர்த்தி சண்டை போடணும். ஐயோ, கலக்குறப்போ என்னது? அப்ப நீங்களா கிளம்புறீங்களாப்பா? இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்கலாம். வாங்க, நான் ரெடிப்பா. நானும் ரெடியா இருக்கேன். ஊருக்கு எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி மேடம். வாங்க, அப்புறமா வரோம் மேடம். பை பை. ஆமா போ, நீ போலையா? இல்ல மேடம், பேச பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல, அதான் நான் இருக்கேன். இங்க இருந்து நம்ம ரெண்டு டீமா பிரிஞ்சு போலாம். ஏதாவது பிரச்சனைனா பேச காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பேச நினைக்காது. இந்தங்க மேடம், இது உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நீ வீட்டுக்கு போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. வா, நானே உன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். எங்க வீட்டுக்கு போயிடுவேன் மேடம். சரி, ஓகே, பத்திரமா போ. ஓகே மேடம். Bye! Full day waste ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு கேம்னு விளையாடுறாங்க பாரு. நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகும். ஓகே, இந்த ஐடியா பர்ஃபெக்டா இருக்கு. இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நேத்து எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போனதாலதான்
நேத்து நம்ம உழவு பாக்குற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் இந்த ஊர்ல இருக்கிற கெட்டவங்களோட நடமாட்டம் கம்மியா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம இந்த ரிப்போர்ட் அப்படியே சாதாரணமா விட்டுற கூடாது. சுத்திட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கெட்டவங்களையும் தடுக்கணும். ஓகேவா? இன்னைக்காவது நாங்க நீ போய் கடைக்காரங்க கிட்ட குழந்தைங்க போட ஸ்வெட்டர் எங்க இருக்குன்னு கேட்டு உனக்கு புடிச்சதா பார்த்து உன்ன எடுத்துக்கோ. நான் தனியா போகணுமா? வெளியாளுங்க கிட்ட பேசாததுனால எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும்னு தெரியாதாமா உங்களுக்கு? கூச்சப்படுவியா இல்ல காட்சி அடிப்பியான்னு எனக்கு தெரியும் சிஞ்சான். அந்த கவுண்டர்லதான் போய் கேட்கணும். போய் கேளு. இருக்கிறதுலயே கம்மி விலையா பார்த்து எடுக்கணும். கவலைப்படாத கண்ணா, இந்த கூட்டம் குறைஞ்ச உடனே அந்த லிஃப்ட் ஆபரேட்டர் கிட்ட நாம மூணு பேரும் ஒன்னா போற மாதிரி கேட்டு பாப்போம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாம அந்த லிஃப்ட்ல ஜாலியா ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, அதனால எல்லாரும் கியூல வாங்க. லிஃப்ட்ல நாலு பேர் மட்டும்தான் போக முடியும், அதனால கியூல வாங்க. இவர் சொல்றதையும் இந்த கூட்டத்தையும் வச்சு பாக்கும்போது நாம எல்லாரும் தனித்தனியா தான் போவோம் போல இருக்கு சின்சான். நீங்க பாருங்க, நான் லிஃப்ட்ல தனியா போனாலும் தைரியமா போவேன். ஓகேவா? சபா சின்சான், அப்படிதான் தைரியமா இருக்கு. எனக்கு கிளைமேட் ஒண்ணு இங்க அவ்வளவு நல்லா இல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமாந்துட்டீங்களா? இந்த லொகேஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ லேடி, நீங்க தனியா வந்திருக்கீங்களா? நீங்க கூட சேர்ந்து ஸ்கீயிங் பண்றீங்களா? நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கிருக்கீங்க? ஓ காட், இந்த மூணு பேரும் என்னோட அழக பார்த்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன வேலை பண்றீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு மெக்ஸி நகாரா. எனக்கு 24 வயசு ஆகுது. நான் ஒரு ஹவுஸ் வைஃப், சைதாமாங்கற இடத்துல இருந்து வரேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஓ, சைதாமால இருந்து வந்திருக்கீங்களா? ஓ, எங்கால இவர் நம்ப முடியல. நாங்க சைதாமால இருந்து வந்திருக்கோம். சைதாமா வோல்டேஜ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். எனக்கு ஸ்கீயிங்னா ரொம்ப பிடிக்கும். 26 வயசு ஆகுது. நான் பல வருஷமா ஸ்கீயிங் சாம்பியனா இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் இங்க என்னோட ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஓகே, ரெடியா? சின்சான் பத்திரமா போகணும். இங்க பாருங்கப்பா, நான் சம்ம ஹைட்ல குதிக்க போறேன். அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஸ்கீயிங் ட்ரெய்னிங் இருக்கணும் சின்சான். ஸ்கீயிங்ல நல்ல பிராக்டீஸ் பண்ணவங்க தான் ரொம்ப ஹைட்ல இருந்து குதிக்க முடியும் சின்சான். அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்பா சரியா சொல்றாங்க, நல்ல பிராக்டீஸ் பண்ணவங்களால தான் மேடு பள்ளங்கள்ல ஈஸியா ஸ்கீயிங் போக முடியும். இதுக்கு மேலயுமா ஒரு மேடு வேணும். ஏமா இந்த மல்டி கொட்டு. பனிமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தைரியத்தை விட்டு கொடுக்க கூடாது. பனிமழை அதிகமாக பொழிவதால் லிஃப்ட் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. டூரிஸ்டுகள் அனைவரும் ஹோட்டல்களுக்கு செல்லுமாறு பணிகளுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெயிட் பண்ணணுமா ஹரி? இல்ல, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மிச்சி. சின்சான் கண்ணா, வெதர் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால நாம கீழே ஸ்கேட் பண்ணிட்டு போக போறோம். ஓகே ஓகே, ஜாக்கிரதையா வரணும் சின்சான். நீ மிஸ் ஆயிட்டனா பிரச்சனை ஆயிடும். நீ கவலையே படாத, நான் சின்சானோட தான் திரும்பி வருவேன். ஓகே? எங்க மாட்டிக்கிட்டானோ தெரியல. உன்கிட்ட அப்பவே சொன்னேன், கிளைமேட் எல்லாம் சரியாயிடும். உன்கிட்ட யார் சொன்னா? இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம்ல. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த பனிப்புயல் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நாம அங்க ஒதுக்குப்புறமா இருக்கிற வீட்டுல போய் தங்கிக்கலாம். வரியா? ஓகே, வா போலாம்.
சின்சன் கண்ணா, சின்சன், சின்சன், சின்சன். முக்கிய அறிவிப்பு, முக்கிய அறிவிப்பு. யாராவது பதில் சொல்லுங்க. ஹலோ, நான் சீஃப் கான்ஸ்டபிள் பேசுறேன், சொல்லுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் சின்சன் மலாடி வாரத்துல இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கான செய்தி வந்திருக்கு. உடனடியாக போக. அவன் கிடைச்சிட்டான். பாத்தீங்களாப்பா, உங்களை விட்டு தனியா வந்தாலும் நான் பயப்படவே இல்ல. சின்சன் செல்லும் உன்னை காணும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா?